படைப்பு குடும்பத்தின் மூன்றாம் ஆண்டு முப்பெரு விழாவில் படைப்பு பதிப்பகத்தின் நூல் வெளியீடு சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் 8/9/2019 ஞாயிற்றுக்கிழமை இனிதே நடைபெற்றது. உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். எனது படைப்பு இது 4வது படைப்பு என்றால் கூட இந்த படைப்பு குழுமத்தை அறிமுகப்படுத்தி என்னை கையை பிடித்து அழைத்து வந்த என் இலக்கிய நண்பர் பாசத்திற்குரிய ரூபஸ் வி அன்டோனி அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த படைப்பு குழுமத்தை மிக மிக அதிகமாக நேசிக்கின்ற பலருடைய ஆதரவோடு இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை வெளியிட்ட பிறகு இந்த படைப்பு குழுமத்தினுடைய தலைவர், படைப்பாளிகளின் புரவலர், கசல் கவிதைகளின் கவிமணி மற்றும் மனிதாபிமானமுள்ள மனிதநேய பண்பாளர் திரு ஜின்னா அவர்கள் இதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு இந்த சிறிய படைப்பாளியை, ஒரு சின்ன கவிஞனை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று இந்த நூலை வெளியிட்டமைக்கு என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த புத்தகத்தை வடிவமைத்து செதுக்கி சிறப்பாக கொண்டு வர என்னுடன் கூட இருந்து தன் பொன்னான நேரத்தை கொடுத்த மரியாதைக்குரிய நண்பர் கவிஞர் முகமது பாட்சா அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் நடனச்சந்திரமோகன் அவர்களின் எரியும் மூங்கில் இசைக்கும் நெருப்பு என்ற கவிதை நூலை கலை இலக்கிய விமர்சகர் இந்திரன் அவர்கள் வெளியிட கவிஞர் வெற்றிப்பேருளி அவர்கள் பெற்றுக்கொண்டார். வீடியோவின் கீழுள்ள சப்ஸ்கிரைபை அழுத்துங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்திய பிறகு லைக் செய்யுங்கள். அனைவரும் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். படைப்பு குழும வலை ஒளியை உலகெங்கும் எடுத்துச் செல்வோம்.